செய்திகள் தொடர்கின்றன. கூடங்குளம் அணுமின் நிலையத்தை மூடக்கோரி இடிந்த கரையில் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ கலந்து கொண்ட உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. உண்ணாவிரத போராட்டத்தில் நெல்லை, குமரி, தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் பெண்கள், பங்கு தந்தைகள் உள்ளிட்ட 15,000 பேர் கலந்து கொண்டனர். இதில் கலந்து கொண்ட 127 பேர் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பதாக தெரிவித்தனர். உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்ட மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ, தூத்துக்குடி மாவட்ட ஆயூர் யுவோன் ஆம்புரோஸ் பால பிரஜாபதி அடிகள் ஆகியோர் பேசினர். ஏற்கனவே எடுத்த முடிவுக்கு மேல் வெந்த முன்னில் வேல் பாய்ச்சுவதை போல 16 ரியாக்டர் மொத்தம் அமைக்கப் போகிறோம். கூடங்குளத்தையும் கல்பாக்கத்தில் என்று சொல்வது தமிழ்நாட்டின் எதிர்காலம், தமிழ் மக்கள் அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த அறப்போரை இங்கே எதிர்ப்பு இயக்கத்தினர் நடத்துகிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் புகழ்பெற்ற திருப்பரப்பு அருவி சுற்றுலா விழாவை மாவட்ட ஆட்சியர் மதுமதி தொடங்கி வைத்தார். அருவிகளில் குளிப்பதால் கிடைக்கும் ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் புகழ்பெற்ற திருப்பரப்பு அருவியின் சுற்றுலா விழா வருடந்தோறும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இவ்விழாவை மாவட்ட ஆட்சித்தலைவர் மதுமதி கொடி அசைத்து தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் 3 யானைகள் முன்னால் அணிவகுத்து செல்ல பெண்கள் முத்துக்குடை ஏந்தி வர மாபெரும் பேரணி திருப்பரப்பு அருவியை வந்தடைந்தது. அங்கு சண்டை மேளம் முழங்க குத்துவழக்கு ஏற்றி திருப்பரப்பு அருவி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாளையொட்டி பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் ஆர்கேபேட்டை ஒன்றிய தேமுதிக சார்பில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் மாவட்ட கழக செயலாளரும் எம்எல்ஏவுமான அருண் சுப்பிரமணியம் கலந்து கொண்டு கழக கொடியேற்றி கல்வெட்டை திறந்து வைத்தார். சென்னை மாங்காட்டை அடுத்த மலையம் பகுதி சார்பில் நடைபெற்ற கேப்டன் பிறந்தநாள் விழாவில் காஞ்சி வடக்கு மாவட்ட செயலாளரும் எம்எல்ஏவுமான அனகை முருகேசன் கலந்து கொண்டு ஏழை எளிய மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட நகர ஒன்றிய கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் முஞ்சிறை ஒன்றியத்தில் ஒருங்கிணைந்த மாவட்ட கழக செயலாளர் ரவி தலைமையில் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் விருதுநகர் தொகுதி தேமுதிக எம்எல்ஏ மாஃபா பாண்டியராஜன் மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நெல்லை கிழக்கு மாவட்ட தேமுதிக சார்பில் மாவட்ட கழக செயலாளர் கணேஷ்குமார் ஆதித்தன் தலைமையில் கேப்டன் பிறந்தநாளை முன்னிட்டு களக்காடு மற்றும் சிங்கிக்குளம் பொதுமக்களுக்கு பீடி சுற்றும் உபகரணங்கள் வழங்கப்பட்டது. பரமக்குடியில் அடையாளம் தெரியாத விஷமிகள்தான் கலவரத்தில் ஈடுபட்டதாகவும், எனவே தமது கணவரை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் ஜான் பாண்டியனின் மனைவி பிரசிலா பாண்டியன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது கணவர் ஜான் பாண்டியன் சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டதாக தெரிவித்தார். இப்ப பிணைக்கைதியை போல் வைக்கப்பட்டிருக்கின்ற கட்சியின் தலைவர் ஜான் பாண்டியன் அவர்களை உடனடியாகவும் விடுதலை செய்ய வேண்டும். இறந்த குடும்பங்களுக்கு குறைந்தபட்சம் 10 லட்சம் ஆவது நிவாரண நிதியாக, மற்றும் அந்த குடும்பத்திலே ஒரு ஆளுக்கு ஒருவருக்கு வேலைவாய்ப்பு, அரசு வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக் கொள்கிறோம். துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். நடன தொழிலை தமிழக அரசு அங்கீகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழ்நாடு மேடை நடன கலைஞர்கள் சென்னையில் இன்று பேரணி நடத்தினார்கள். எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கில் இருந்து கோட்டையை நோக்கி பேரணி நடைபெற்றது. நலிந்த கலைஞர்களுக்கு உதவித்தொகை வழங்க வேண்டும், நடன தொழிலை அங்கீகரிக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தினார்கள். இந்த பேரணியில் 100,000+ மேடை நடன கலைஞர்கள் கலந்து கொண்டனர். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கேரளாவில் அற்புதமான மலைவாழ் மக்களின் முகமூடி நடனம் நடைபெற்றது. கேரளாவில் 10 நாட்கள் கொண்டாடப்படும் ஓணம் பண்டிகையை ஒட்டி பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுவது வழக்கம். இந்த கலை நிகழ்ச்சிகளில் கமுட்டிகளி என அழைக்கப்படும் முகமூடி நடனம் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். திருச்சூர் பகுதியில் நடைபெற்ற இந்த நடன நிகழ்ச்சியில் விநாயகர், கிருஷ்ணன் உள்ளிட்ட பல்வேறு கடவுள்களின் வேடங்களில் முகமூடிகள் அணிந்தபடி மலைவாழ் மக்கள் ஆடிய நடனம் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது.
திருச்சி அண்ணா விளையாட்டு அரங்கில் மாணவர்களுக்கிடையேயான சிலம்பாட்ட போட்டி விறுவிறுப்புடன் நடைபெற்றது. சிலம்பாட்ட போட்டியில் 20-க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இதில் தற்காப்பு, தனித்திறமை, போட்டி சிலம்பம் உள்ளிட்ட பிரிவுகளில் தனித்தனியே நடைபெற்ற போட்டிகளில் மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் இம்மாதம் 17-18 தேதிகளில் கரூரில் நடைபெற இருக்கும் மாநில அளவிலான சிலம்பாட்ட போட்டியில் கலந்து கொள்ள இருக்கின்றனர். உதகையில் 2வது சீசன் களை கட்டி உள்ளதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்த வண்ணம் உள்ளனர். உதகையில் 2வது சீசன் தற்போது தொடங்கியுள்ளது. இதையொட்டி தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா ஆகியவற்றில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் நிரம்பி வருகிறது. சுற்றுலா பயணிகள் இந்த பூங்காக்களில் நீண்ட வரிசையில் நின்று சால்வியா, மேரிகோல்டு, பிரான்சிஸ் மேரிகோல்டு போன்ற பல்வேறு வண்ண மலர்களை பார்த்து ரசிக்கிறார்கள். ரோஜா பூங்காவில் உள்ள சிவப்பு, மஞ்சள், வெள்ளை ரோஜாக்கள் தற்போது பூத்து குலுங்குகின்றன. சுற்றுலா பயணிகள் படகில் சவாரி செய்வதில் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகிறார்கள். சுற்றுலா பயணிகளால் உதகை விழாக்கோளம் பூண்டுள்ளது. கடந்த 3 நாட்களில் மட்டும் உதகைக்கு 40,000 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆச்சரியம், ஆனால் உண்மை. பயணம் செய்வதற்குத்தான் வாகனம். பகிரத முயற்சி எடுத்து சாகசம் செய்வதற்கு இந்த இருசக்கர வாகனத்தை பயன்படுத்துவது முறையா? மின்னல் வேகத்தில் பறக்கும் இந்த நவீன இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் செல்பவர் பிரத்யேகமாக செய்யப்பட்ட காலணிகளை அணிந்து பாய்ந்து செல்லும் மோட்டார் சைக்கிளை பிடித்துக் கொண்டு ஆபத்தான செயலில் ஈடுபட்டிருப்பதை பாருங்கள். போன வேகத்தில் காலணியே கொதித்து நிற்கிறது. தண்ணீரில் நின்று அந்த கொதிப்பை அடக்குகிறார். இதுபோன்ற விபரீத முயற்சியில் யாரும் ஈடுபட்டு விடாதீர்கள். கென்யாவில் பெட்ரோல் குழாய் வெடித்து பயங்கர தீ விபத்து, 100-க்கும் மேற்பட்டோர் பலியான பரிதாபம். விபரம் இடைவேளைக்கு பிறகு.